பாத்தலாம் சூப்பரா இருக்கு ரேட் நல்லா இருக்கு 2000 ரூபாய் சுடிதார் இங்க வந்து பார்த்தானா 1000 ரூபாய்க்கே கிடைக்குது சாரீஸ் டிசைனும் நல்லா இருக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழகத்தில் இருக்கக்கூடாது நம்ம நிலைப்பாடு அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் இந்த நீட் தேர்வினால் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து தான் உள்ஒதுக்கீடாக 7.5% இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு சுமார் 313 பேர் இன்றைக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டில் வர்றாங்க சேர்றாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 841,251 பேர் இன்றைக்கி கல்வி கேட்குறாங்க 12 வகுப்பில் இதில் 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அதில் வந்து 344,485 பேர் படிக்கிறாங்க இந்த 344,485 பேர் படிக்கிறதுல 41% படிக்கிறதுல கடந்த ஆண்டு 6 பேர் தான் இந்த நீட் தேர்வில் இன்றைக்கு தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்டு அந்த மருத்துவ இடம் கிடைச்சிருக்குது வெறும் 6 பேருக்கு 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 6 பேருக்கு தான் கிடைச்சிருக்குது அதனால தான் இன்றைக்கு அரசு பார்த்து நான் வந்து கிராமத்தில் படித்து வந்தவன் ஆரம்ப பள்ளி படித்தவன் மேல்நிலைப்பள்ளி கிடையாது அதனால் 6 வகுப்புலேருந்து 11 வகுப்பு வரைக்கும் அப்போ இருந்தது அந்த நாங்கள் படித்து வந்தோம் இப்படி இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிந்து தான் அரசு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு அதில் ஒரு 313 பேர் இன்றைக்கு கலந்தாய்வில் கலந்து கொண்டு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன மாற்றம் எடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு எந்த மாற்றம் ஏற்படாது எந்த மாற்றத்தையும் ஏற்படாது ஏற்படுத்தாது நடந்திருக்க நிலையில் நாளைக்கே வந்து கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னு மருத்துவ இயக்கம் வந்து சொல்லியிருக்காங்க அது எப்படி சார் நாளைக்கே இல்லையே அப்படி இல்லை தெரியல நான் வந்துட்டேன் வந்த பிறகு அமைச்சரும் துறை செயலாளர் கலந்து பேசியிருப்பாங்க அதை விட்டு தெரியல இப்போ நான் முடிச்ச உடனே நான் வந்து ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன் ஏன்னா அங்கே 3 மணிக்கு தான் முடிஞ்சுது நான் வந்துட்டேன் நான் நேராக வந்துட்டேன் அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன் இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு 24 மணி நேரமும் கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்படுகின்றது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அதில் முழு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் அதில் சம்பந்தப்பட்ட துறை செயலாளரும் இன்றைக்கு தனி கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதிலே அரசு கவனமாக பார்த்துக்கிட்டு விளையாட்டில் வந்து எவ்வளோ காலம் பிடிக்கும் சட்டம் இயற்றிருக்குன்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து அதாவது நாம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறோம் அது மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை வந்து நாம் இயற்றப்பட்ட சட்டத்தை அவர்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும் அவர்கிட்ட தான் முழு அதிகாரம் இருக்குது அதாங்க புகார் வந்திருக்குது புகாரின் அடிப்படையில் நீதியரசர் அவர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நீதியரசர் விசாரணை மேற்கொள்ளுங்க முடிஞ்சால் தானே அது தெரியும் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் சார் 10, 11, 12 வகுப்புகளுக்கு வந்து இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடைபெறுமா இப்போதைக்கு சொல்ல முடியும் அதாவது ஒன்று இந்தியாவிலேயே நம்ம ஒரு மாநிலம்தான் நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம் நீட்டை எதிர்த்து போராடிட்டு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் வேறு யாரும் கிடையாது இதை நீட்டை கொண்டது யாரு காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைக்கின்ற பொழுது நீட்டை கொண்டு வந்தாங்க அப்போ யாரும் நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டேன்ட்டீங்க
திருப்பி திருப்பி நீட்டு நீட்டு நீட்டுன்னு ஒவ்வொரு தடவை கேட்டுட்டே இருக்கிறீங்க. நான் ஒவ்வொரு தடவைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பெருமை இல்லைங்க, நீட் தேர்வுல நீங்க தவற பெருமை பேசுறீங்க, தப்பா கேட்க கூடாது. நீங்க நிருபர், கேட்கற கேள்வி கரெக்டா கேட்கணும். பெருமை பேசுற என்ன பெருமை பேசுறோம், என்ன இப்படி தவறா கேக்குறீங்க? அல்ல, 7.5% உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? முத 7.5% சொல்றத கேளுங்க. 7. நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அரசு பள்ளியில, உங்களுக்கு கணக்கு தெரியுமா சொல்லுங்க. நான் கேக்குறேன், நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி அரசு பள்ளியில எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க? நீங்க ஏங்க சும்மா தேவையில்லா கேள்வி கேதுங்க? பாருங்க, பெருமை பேசணும்னு சொல்லாதீங்க. உண்மையாலுமே பெருமை கொள்றேன், நான் கிராமத்துல இருந்து வந்தவன்.